ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலத்தரசிகள் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஓட்ஸ் இட்லி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீட்டில் வந்து நமக்கு தோசை இட்லி மாவு இல்லாத டைம்ல இந்த மாதிரி இட்லியை வந்து ஈஸியாக நம்ம இன்ஸ்டண்டாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து ஓட்ஸ் இட்லிக்கு நான் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா குறை குறை மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்ப இதுல ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இதுல ஒரு அரை கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது தாளிப்புக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது ஒன்று ஒன்றா தாளிச்சிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு கடாயில விட்டுட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்க ஓட்ஸும் ரவையும் இருக்கு பாத்தீங்களா, இதை ஆட் பண்ணி நல்லா வந்து அது அந்த ஈரப்பதம் போறது வரைக்கும் நீங்க நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இப்ப பாருங்க ஈரப்பதம் போயிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறணும். ஆறின பிறகு இதுல ஒரு அரை கப் அளவு தயிர் ஆட் பண்றேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வைப்போம். ஸோ ரவை இருக்கனால தண்ணி எல்லாத்தையும் இழுத்துக்கும் அது. இப்ப பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு நல்ல ரவையெல்லாம் நல்லா ஊறி கரெக்டா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு. இப்ப நான் வந்து இட்லி தட்டை வந்து நல்லா கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அதுல நம்ம ஊத்தி நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சிடலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்ப பாருங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப நான் ஒரு இட்லி நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சாஃப்டா இருந்தது, நல்ல டேஸ்டா இருந்தது. நீங்க கேரட் மட்டும் இல்லாம நீங்க உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க நல்லா வறுத்து நீங்க ஸ்டோர் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி நீங்க இன்ஸ்டண்டா நீங்க தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்பொழுது நம்முடைய சுவையான ஹெல்த்தியான ஓட்ஸ் இட்லி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.